ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எங்களோட ஆலப்புழா போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் இந்த போட்டை எடுத்தோம். அதாவது 1 ஜனவரி 2022 சண்டே அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் எடுத்தது வந்து நைட் போட், ஈவினிங் 5:00 மார்னிங் 9:00 வரையும் யூஸ் பண்ணுற போட்டு. பட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நாங்கள் புக் பண்ணி இந்த போட் ஹவுஸ். இட்ஸ் அ 1-பெட்ரூம் போட் ஹவுஸ். ஈவினிங் 5:00 போல் நாங்கள் செக்இன் பண்ணும்போது எடுத்த வீடியோ. நாங்கள் போர்டிங் பண்ண பாயிண்ட் பேர் வந்து பள்ளத்துருத்தி. எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து சுங்கம் செக் போஸ்ட். நாங்கள் எங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் வந்திருந்தோம். ஆலப்புழா சிட்டியிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர ரோடு வந்து அவ்வளோ கிளியராக இல்லை, ரோடு ரொம்ப குண்டு குழியுமாக இருந்துச்சு. ஒன்ஸ் நாங்கள் ரீச் ஆனதுக்கு அப்புறமேலாம் ஹவுஸ் போட்காரங்க வந்து எங்களோட லக்கேஜெலாம் கேரி பண்ணிட்டு ரூம்ஸில் வந்து எங்கள் லக்கேஜ் செக்இன் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஈவினிங் ஒரு 5:30 போல் வந்து எங்கள் போட்டை வந்து எடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈவினிங் ட்ரிப்னால் வந்துட்டு 5:30 போல் போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் பண்ணிவிட்டு 7:00 போல் போட்டை டாக் பண்ணிடுவாங்க. டாக் பண்ணிவிட்டு எங்களுக்கு டின்னர் ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லெஷராக போட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்ல. அந்த 1-பெட்ரூம் ஹவுஸில் வந்து ப்ராப்பராக ஏசி ஃபேன் எல்லாமே இருக்கும். இதுதான் எங்களோட போட் ஹவுஸு விருந்தாவன். நான் புக் பண்ணது வந்து கேப்டன் ஹாலிடேஸ் போட் ஹவுஸோடு புக் பண்ணியிருந்தேன். நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நான் புக் பண்ணது வந்து சிங்கிள் நைட் பேக்கேஜ். அது வந்து 4.5K பெர் நைட் இன்க்ளூடிங் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஹோல் டே ட்ரிப் ஆஃப்டர்நூன்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரை இருக்கிறதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. நைட் மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. மார்னிங்கில் ஒரு 3-4 hours எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி 1-பெட்ரூம் 2-பெட்ரூம் 3-பெட்ரூம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவங்களோட அந்த 1-பெட்ரூம் ஹவுஸில் இருக்கிற அந்த சின்ன டெக்கிலேருந்து இருக்கிற வியூ. ரொம்ப ரிலாக்ஸிங்கான வியூங்க. அந்த போட் ரைடு போகும்போதே வந்து ரிலாக்ஸாக அந்த பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு டீ குடிச்சிக்கிட்டு நல்லா காமாக வந்து அந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். குறிப்பாக வந்து மொபைல்ஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இந்த டைமில். இந்த போட் ஹவுஸ் வந்து 3-பெட்ரூம் போட் ஹவுஸ். நான் புக் பண்ணியிருந்த அதே கம்பெனியோட தான், ஜஸ்ட் உங்களோட வியூக்காக. உங்களுக்கு இதோட பேக் சைடு வியூ காமிக்கிறேன். பேக் சைட் ஆஃப் த போட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட் அவுட் ஏரியா மாதிரி சின்னதாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் வந்து சில் அவுட் பண்ணுறதுனா இங்கேயே உட்காந்து சில் அவுட் பண்ணலாம். ஃபுல்லாக லென்த்தாக இருக்குது ஹவுஸ் போட். இப்போ நம்ம ஸ்டேர்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து 3-பெட்ரூம் போட்டுன்றது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் மாறுங்க. 8,000 ஸ்டார்ட் ஆகி 15,000 வரையும் போகும். மேலே வந்து ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து வந்தாங்கன்னா நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். கேம்ஸ் விளாடலாம். பால்கனி மாதிரி இருக்குங்க. லெவலுங்க நைட் டைம்ல போட் ட்ரிப் போறது. இதுவும் ஒரு போட் ஹவுஸ். ஜாலியா விளாண்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு போட் ஹவுஸ் இருக்கு.
மட்டும்தான். அங்கே அங்கே உள்ள போட் ஹவுஸ் எல்லாம் வந்து டிஜே மாதிரி போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களோட பெட்ரூம். இப்போ நான் புக் பண்ணும்போது அடிஷனலாக வந்து ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கும் நான் புக் பண்ணியிருந்தேன். நான் 500 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கும் கேண்டில் லைட் டின்னருக்கும். டின்னர் சர்வ் பண்ணும்போது லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி ஒரு சின்ன கேண்டில் வச்சு ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா இருந்துச்சு. இதுதான் எங்களோட ஃபுல் பெட்ரூம் வியூ. நல்லா கம்ஃபியாக இருந்துச்சு எங்களுக்கு வித் ஏசி அண்ட் ஃபேன். எங்களோட போட் ஹவுஸ் மூலமாக வந்து ப்ரீவியஸ் நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 to 7:30 ஒரு 1 hour போட் ட்ரிப் போகிறதுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் இருக்கிற வில்லேஜு ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனு இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக இந்த போட் ட்ரிப்புக்கு வந்து 1 hour வந்து 800 rupees சார்ஜ் பண்ணாங்க. மார்னிங் 6:30 ஆகுது. நாங்கள் வந்து மீனையாளி காயக்குன்னு வந்து ஒரு சுட்டிங் ஸ்பாட் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருந்து காமிக்கிறேன். இந்த வாட்டர் கேனல்லேருந்து போயிட்டு இன்னொரு லேக்கில் போய் ஜாயின் ஆகுது. வீட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சின்ன சின்ன போட்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூட்டர் மாதிரி அவங்க வீட்டுக்கு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. கடைக்கு போனோம்னா அந்த ஸ்கூட்டர்லேயே போயிட்டு போகிறாங்க. அந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து சின்ன போட்டு ஒரு ஜெட்டி மாதிரி இருக்குது. நல்லா இங்கே இருக்கிறவங்க படிக்கட்டா இருக்கு ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் எத்தனை எடுத்து பாத்திரம் வளர்க்கறது குளிக்கிறது துவைக்கிறது எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ரைஸ் ஃபீல்டு இருக்கு. இது வந்து ஷிகாரா போட்டு. மார்னிங் டே டைமில் வந்து ஒரு 2-3 hours ட்ரிப் போகிறோன்னா இந்த போட்லையும் போயிட்டு வரலாம். அதுக்கு பாருங்கள் நம்ம ஊர் ஸ்கூட்டர் டிவிஎஸ் ஸ்கூட்டி நிற்கிது. நாங்கள் போன டைம் பெர்ஃபெக்ட் டைமுங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்த்தோம். நீங்கள் எப்போ அலப்பில் போட் ஹவுஸ் பண்ணாலும் டெஃபினட்டாக அந்த 6:30 to 7:30 இந்த மாதிரி ஒரு போட் ட்ரிப் போய் அந்த சன்ரைஸை பாருங்கள். ஆசம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அந்த 1 hour நாங்கள். இந்த பிளேஸ் தாங்க அந்த ஷூட்டிங் லொக்கேஷன். ஸோ நிறையா மூவிஸ் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து இயர்லி மார்னிங் க்ரௌடே இல்லாமல் இருந்துச்சு. ஃபோட்டோ செஷனுக்கு அருமையாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்தோம். சன்ரைஸுமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜோட ரெண்டு சைடுமே வந்து சின்ன சின்ன போட்டில் வந்து ஸ்டால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் க்ரௌடடாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த பிளேஸ் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்களாம். நாங்கள் இதே பிளேஸில் வந்து 500 rupees வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்பீட் போட் ரைடு வேறு புக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். Oh,
அப்படியே அந்த போட் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக எங்கள் போட் ஹவுஸ் நோக்கி போய்கிட்டு இருந்தோங்க. பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு முன்னாடியே தண்ணி, கேனல், செம வியூங்க, செம ரிலாக்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ கூலாக இருந்துச்சு. மெஸ்மரைசிங் பிளேஸுங்க, மஸ்ட் விசிட் லைஃப் டைமில். இங்கே அதே மாதிரி வந்து நம்ம ஊரில் பஸ் ஸ்டாப் இருக்கு, லோக்கல் பஸ்ஸஸ் இருக்கிற மாதிரி இந்த கேனல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரன் போட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு வந்து மக்கள் வந்து காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஓனாகவே வந்து போட்டும் வச்சுக்கிறாங்க, லைக் அவர் ஸ்கூட்டர்ஸ் ஆர் பைக். பைக்கே இப்போ தான் பார்க்குறேன் நான். இதா அழகாக பூலாம் வச்சுருக்காங்க பாரு. அவங்களுக்குன்னு ஒரு போட்டு வச்சு அதை கவர் பண்ணி இது வச்சுருக்காங்க பாரு, போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓரம் பார்க்கிங் லாட் அப்பச்சன் இவங்கெல்லாம் நல்லா செடி வச்சு அழகாக வச்சுருக்காங்க கிட்ட. அதனால் நிறையா ஹோம்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க தண்ணியை ஒட்டி. காலையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு பதிலாக அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பேக் வாட்டர்ஸ் ஒட்டி ஸ்டே பண்ணுறது இருக்கும், இதில் வந்து நீங்கள் நைட் ஸ்டே மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு காலையில் இந்த மாதிரி போட்டில் ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருந்தால் ஸ்டே போகிறோம். 4000 ஹவுஸ் போட் இந்த மாதிரி வீடு இருக்குல்ல, இதிலே இருக்கலாம். நீங்கள் நைட்டு வேணால் வாக்கிங் போயிட்டு வரலாம். ஒரு 12 மணிக்கு ஏறி 5 மணி வரைக்கும் நமக்கு போட்டில் போகலாம். ஓகே, இதுக்கு மத்தியானம் லஞ்சு ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் இருக்குது, மத்தியானம் லஞ்சு இருக்குது, அப்புறம் ஈவினிங்கு டீ ஸ்நாக்ஸ் இருக்குது. அதுக்கு அப்புறம் ஒரு 5 o'clock முடியும் போது நீங்கள் இறக்கி விட்டுவார். இப்போ லஞ்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற டிஃபால்ட் லஞ்சு தானா இல்லை ஸ்பெஷலாக வந்து இங்கே இருக்கிற ஃபிஷ் இதை ரெடி பண்ணி? ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துருவோம். இந்த பேர் ஸ்போட்டுன்னு சொல்லுவார், லோக்கல் நேம் கறிமீன், அதுதான் நம்ம மத்தியானத்தில் கொடுக்குது. நைட்டில் வந்து சிக்கன் கறி நான்வெஜ்ஜில் வரும். அப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் ஏதாவது வேணும்னா நீங்கள் புக் பண்ணும்போது அது சொன்னால் நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணி தருவார். பின்ன ஓன் த வேலே ஃபிஷ் ஷாப் இருக்குது, அங்கே ப்ரான்ஸு, கிராபு அந்த மாதிரி வெரைட்டி, லாட் ஆஃப் வெரைட்டி ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வாங்கித்தன்னா நம்ம போட்டில் அதெல்லாம் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக தான். ஏன்னா அது அவர் வந்து ஃபிஷர்மேன் வந்து காலையில் பிடிச்சி அதை அங்கே ஸ்டோரில் கொண்டு கொடுக்கும். நம்ம அது வாங்கிட்டு நீங்கள் வாங்கித்தன்னா நாங்கள் அது இங்கே சமைச்சு ரெடி பண்ணி தர்றேன். இப்போ ஆலப்புழா போட் ட்ரிப் வரும்போது கப்புள்ஸ் வரும்போது எந்த டைம் பெஸ்ட் டைமா இருக்கும் என்ஜாய் பண்றதுக்கு? ஃபேமிலி கிட்ஸோட வரும்போது எந்த டைம் பெஸ்டா இருக்கும்? கப்புளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைம் வந்து கிடையாது. உங்க கப்புளா உங்களுக்கு என்ன சொல்லுவாரு, அடிஷ்னலா ஏதாவது வேணும்னா ஃப்ளவர் பெட் வேணும்னா நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். நேற்று பார்த்தலையா அந்த மாதிரி, பின்ன கேண்டில் லைட் டின்னர், கேக்கு அந்த மாதிரி அடிஷ்னல் என்ன வேணாலும் நீங்க புக் பண்ணும்போது சொன்னா நாங்க அது இங்கே ரெடி பண்ணி வைக்கும். அப்புறம் இந்த பர்த்டே கேக்கு அந்த மாதிரி நம்ம இங்கே எல்லாம் டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபேமிலி கிட்ஸோட வரும்போது என்ன டைம் பெஸ்ட் டைம்? இந்த டைமும் பெஸ்ட் டைமாக இருக்கும். ஜூன் ஜூலை மழை இருந்தால் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற டைமில் எல்லாம் ஜூன் ஜூலை கொஞ்சம் மழை இருக்குது, அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு மற்றபடி எல்லாம் நல்ல டைம் தான். ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, இப்போ டே டைம் வரும்போது க்ரூஸ் ஹவர்ஸ் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும் இருக்கும்? அது நமக்கு காலையில் 11 மணி வரைக்கும் இருக்கும். 11 to 5. அந்த 11 to 5 எவ்வளோ நேரம் போட்டு க்ரூஸில் இருக்கும்?
நம்ம ஒரு 1:30 வரை இருக்கு. ஆனா அப்புறம் கொஞ்ச நேரம் லஞ்ச் பிரேக் போடும். ஓகே. லஞ்ச் பிரேக் எத்தனை மணிக்கு? 1:00. ஓகே. ஆனா அப்புறம் நம்ம கிளம்பு. ஓகேண்ணா. இப்போ இந்த க்ரூஸ் போக வந்து இங்கேருந்து நம்ம வேறு என்ன ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்? இங்கே நமக்கு ஸ்பீட் போட் ரைடெல்லாம் கிடைக்கும், சின்ன கனல், நேரோ கனல், அந்த கயாக்கிங் போட்லாம் கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி வில்லேஜ் வாக்கிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நம்ம க்ரூஸில் இந்த மணிக்கே நம்ம கயாக்கிங் போகிறதுனாலும் போயிட்டு வரலாம். ஓகே. இப்போ அதுக்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஃபேர் நம்ம பேக்கேஜில் வராது. நான் ஏர்லியாக மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, லோக்கலில் கவர்மெண்ட் போட் சர்வீஸ் இருக்கும், அது உள்ளே இருக்கிற கேனல்ஸ் வழியாக வந்து காமன் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க. இதுதான் அந்த கவர்மெண்ட் போட் சர்வீஸ். அப்போ டவுடி சாப்பிட்றது வந்து கல் சாப்பா இல்லை கல் சாப்பிட்டா? சைடிஷோட தென்னங்கல். தென்னங்கல்ல சைடிஷோட சேர்த்து எங்களோட இந்த ஆலப்புழா போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் டே நல்லா போச்சுங்க. நிறையா பிளேசஸ் பார்க்கல, ஏன்னா நாங்கள் வந்து ஈவினிங் 5:00 தான் வந்து செக்இன் பண்ணோம். இதே இது வந்து நீங்கள் 11:00 டு ஏர்லி மார்னிங் 8:00 பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா வெம்பநாடு லேக்கு அந்த போட் ரேஸ் நடக்கிற இடம் இதெல்லாமே நீங்கள் இந்த ஆலப்புழா இதில் கவர் பண்ணலாம். ஓகேங்க, இதோடு இந்த விளாக் முடியுது. சி யூ இன் த நெக்ஸ்ட் விளாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.